Good morning to everyone. 11th standard, 1st chapter, sets, relations and functions. Exercise 1.1 la 9th problem. Let A and B be two sets. A, B, abhinga rendu set kuduthirukanga such that n of A equal to 3. Abhina, A ingra set la 3 elements irukku nu artham. And n of B equal to 2. B ingra set la 2 elements irukku abhina artham. If x, 1, y, 2, z, 1 are in A cross B. அப்போ A அண்ட் B ஓட கார்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதில் உள்ள சில எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒன், ஒய் கமா டூ, இசட் கமா ஒன் அப்படின்னு ஃபைன் ஏ அண்ட் பி. ஏயும் பியும் என்னவா இருக்கும், அதில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. வேர் எக்ஸ், ஒய், இசட் ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். இங்கே எக்ஸ், ஒய், இசட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வரக்கூடிய எலமெண்ட் எல்லாம் டிஸ்டிங்க்ட் வேற வேற எலமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிடலாம். அதாவது கிவன் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ, ஏங்கிற செட்டில் 3 எலமெண்ட்டு, பிங்கிற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏ கிராஸ் பி ஹேஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்திருக்கும், 6 எலமெண்ட்ஸ். ஓகே, 6 எலமெண்ட்ஸ் இருந்திருக்கணும், 6 ஆர்டர்டு பேர்ஸ் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ தட் இஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. ஆல்சோ கிவன் எக்ஸ் கமா ஒன், ஒய் கமா டூ, இசட் கமா ஒன் ஆர் இன் ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏ கிராஸ் பினா இங்கே வரக்கூடிய ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டர்ட் பேர்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏங்கிற செட்டில் இருக்குன்னு அர்த்தம், செகண்ட் எலமெண்ட் எல்லாம் பிங்கிற செட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் எல்லாம் இருந்திருக்கணும், எக்ஸ், ஒய் அண்ட் இசட் வந்துருச்சு ஆன்சர். அண்ட் பிங்கிற செட்டில் என்ன எலமெண்ட் இருக்கணும், இங்கே 1, 2 அகெயின் 1 வருது. நம்ம செட்டுங்கிறனால ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது இல்லையா, டிஸ்டிங்க்டாக தான் இருக்கணும். அப்போ பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், 1, 2. அப்போ இங்கே 3 எலமெண்ட்ஸ், அவங்க கொடுத்த என் ஆஃப் ஏக்குவல் டு 3 வந்துருச்சா, பி வந்து 2, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்களா, அதே போல் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஏ அண்ட் பியில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருந்திருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ.